रामानुजदयापात्रं जानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये क्षीरन्नुजोप्पल् तिरुवेङ्गडमुडयान् पारण्णच्चन्न पळमोळियुळ् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு சீரார்தோ புல் பிள்ளையந்தாது என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாரணை கீழ் மொழிந்தான் ஏறார் மறை பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகு இயவே சீராகிய வரதாரியன் பாதந்துணை நமக்கே ஸ்ரீ தூப்புல் வேதாந்த தேசிகனுடைய திருவடிகளே நமக்கு சரணம். சரணம் என்றால் உபாயம் என்று அர்த்தம். அந்த திருவடிகள் தான் நமக்கு உபாயம், அந்த திருவடிகளே நமக்கு உபேயம். இந்த விஷயத்தை பிள்ளையந்தாதியிலே ரொம்ப அழகாக அவருடைய திருக்குமாரர் அருளி செய்கிறார். தேசிகன் திருவடிகள் தவிர வேற உபாயம் கிடையாது என்று சொல்லும்போது ஒரு கேள்வி வரும், பகவானுடைய திருவடிகள் தானே உபாயம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்தியேன்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயண சரணவ் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடிகளே சரணம் அப்படின்னா உபாயமாக என்று அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயம், வேற உபாயம் இல்லை என்று தானே நம்ம படிச்சிருக்கோம், என்னதானே நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காள். இப்ப தேசியன் திருவடிகளே உபாயம்னு சொல்றது எந்த விதத்துல பொருந்தும் என்று கேட்டால், எம்பெருமானுடைய திருவடிகளை உபாயமாக்குவதற்கும் கூட நமக்கு தேசிகனுடைய அனுகிரகம் தான் தேவையா இருக்கு. அதனால நம்மை போன்றவர்களுக்கு தேசிகனுடைய திருவடிகள் தான் உபாயமாக இருக்க முடியும். ஏன்னா அதுவும் முடியலைன்னு, எம்பெருமான் திருவடிகளே உபாயம், வேற உபாயம் கிடையாதுன்னு இருக்கிறவாள் யார் அப்படின்னு கேட்டா, ஆகிஞ்சன்ய தனினா, ஆகிஞ்சன்யம் இருக்கிறவாள். ஆகிஞ்சன்யம் அப்படின்னா வேற உபாயம் எதுவும் இல்லாம இருக்கிறவா, எந்த உபாயமே செய்ய முடியாம இருக்கிறவா எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக்கும் போது, எம்பெருமான் திருவடிகளையும் உபாயமாக்குறதுக்கு துப்பு இல்லாம இருக்கிறவர்கள் சுவாமி தேசிகன் திருவடிகளை உபாயமாக்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியன் திருவடிகள் தான் நம்ம எம்பெருமானுக்கும் காட்டி கொடுக்கறது என்று அர்த்தம். இந்த விஷயத்தை தான் இப்ப விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்கார். அதுல இப்போ 13வது பாசுரம், ஆறாகவென்னும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விரகனக்கில்லை விரக்தி இல்லை தேராத தின்மதி சீரார் கதியிலும் செம்பொன்மேனி மாறாத தூப்புல் மாலே மறவே நினின் பதமே. உபாயம் என்று பார்த்தால் சாஸ்திரத்துல எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு உபாயங்கள், மோட்சம் பெறுவதற்கான உபாயங்கள் என்று பார்க்கும்போது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் என்று சொல்லியிருக்காள். ஸ்ரீ பகவத்கீதையிலே எம்பெருமானே அருளி செய்யும் போது விஸ்தாரமாக கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களை அருளி செய்திருக்கிறார். ஆக பக்தி யோகம் தான் பிரதானமான உபாயம். அந்த பக்தி யோகம் கைகூடணும்னா அதுக்கு ஞானயோகம், அந்த ஞானயோகம் கைகூடணும்னா அதுக்கு கர்மயோகம். இப்படி படிப்படியாக முதலில் கர்மயோகத்திலே ரொம்ப சிரமப்பட்டு பிறகு ஞான யோகம் என்கிற நிலைக்கு வந்து அதிலே சிரமப்பட்டு பிறகு பக்தி யோகங்கிற நிலைக்கு வந்து அதிலே ரொம்ப ரொம்ப பக்குவமாகி நிலை நிற்கிறவன் தான் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய முடியும் என்பதாக சாஸ்திரம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு வழி, அழகான வழி இது. ஆனால் இதில் நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னால், உனக்கு ஞான யோகத்துல உனக்கு அதிகாரம் இல்லைன்னா நீ கர்மயோகம் செய்யணும் என்ன பகவத்கீதையில கர்ணன் சொன்னான். கர்மயோகத்திலயுமே எனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லை, ஞான யோகம் ஞானம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லாத போது நான் கர்மயோகம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னும் போது, அப்போ பகவத்கீதையில சொல்லக்கூடிய கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் ஒண்ணுமே நமக்கு முடியாத நிலையில, அதெல்லாம் நமக்கு ஏற்றதில்லை. ஏற்றதில்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, முடியாதபடினால அசக்தினால
நமக்கு அது தகுந்ததில்லை அப்படின்னு ஒரு நிலைமை ஒன்று இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம தவிச்சுன்னு இருக்கோம். அப்போ அந்த நிலைமையில தான் சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் கை கொடுக்கறதா. அழகா சொல்றார், ஆறாக என்னும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும். கருமம்னா கர்மயோகம், ஞானம்னா ஞான யோகம், காதல் அப்படின்னா பக்தி யோகம். பக்தி யோகத்துக்கு ஏன் காதல்னு பெயர் என்று கேட்டால், காதல்னா பிரீத்தி என்ன அர்த்தம், அன்பு என்ன அர்த்தம், ஸ்னேகம் என்ன அர்த்தம், பக்தினாலும் அதுதான் அர்த்தம். பக்தினா என்னன்னு கேட்டா எம்பெருமான் கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பிரீத்திக்கு தான் பக்தின் பெயர். மரியாதையோட ஒரு பிரீத்தி இருந்தா அதுக்கு பக்தி அப்படின்னு பெயர். மரியாதை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரீத்தி அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிட்ட ரொம்ப பிரீத்தி நிறையா இருக்கு, ஸ்னேகம் நிறையா இருக்கு, வாத்சல்யம் நிறையா இருக்கு, அதுக்கு பக்தின்னு பெயர் கிடையாது. அதனால பிரீத்தியும் இருக்கணும், மரியாதையும் இருக்கணும். இல்ல மரியாதை இல்லாத பிரீத்தி அப்படிங்கிறது அம்மாவுக்கு குழந்தை கிட்ட இருக்கு. பிரீத்தி இல்லாத ஒரு மரியாதை அப்படின்னு சொன்னானா, ஒரு வேலைக்காரனுக்கு எஜமானன் கிட்ட மரியாதை நிறையா இருக்கும். உடனே அவர் வரும்போது போச்ச வரச்செல்லாம் சலாம் போடுவான், அவர் சொன்ன காரியத்தெல்லாம் செய்வான். இது அவர் கொடுக்கற சம்பளத்துக்காக செய்யறது, இது பிரீத்தி இல்லாத மரியாதை அப்படிங்கிறது. ஆனா இது ரெண்டும் கலந்து இருந்தால் அதுக்கு பக்தி அப்படின்னு பெயர். மகனீய விஷய பிரீத்திகி பக்திகி அப்படின்னு இதைத்தான் அழகாக நம்ம ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகன்லாம் அருளி செய்திருக்கார். மகனீய விஷய பெரியவாழ் விஷயத்துல நம்ம மதிக்கக்கூடிய பெரியவர்கள் விஷயத்துல பிரீத்தி தான் பக்தி. இதில் சொல்லும் போது என்ன விஷயம் கேட்டா, இந்த மரியாதை பிரீத்தி இந்த ரெண்டுல பிரீத்தி அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம். மரியாதைங்கிறது சாதாரணம் தான், அன்புங்கிற அர்த்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்த்தம் பக்தியில. அதனால காதல் அப்படின்னு பக்தியை சொல்றார். ஆறாக என்னும் ஆறுனா உபாயம் அர்த்தம். உபாயமாக சாஸ்திரங்களிலே சொல்லப்படக்கூடிய அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விறகு எனக்கு இல்லை. இந்த உபாயங்கள்லாம் செஞ்சு நான் ஒரு தனிப்பட்டவனாக உபாயங்களை அனுஷ்டானம் செய்யறவனாக இருக்கக்கூடிய ஒரு துப்பு எனக்கு இல்லை. அந்த ஒரு உபாயம் என் கையில இல்லை. ஏன்னா அருங்கர்மம்ங்கிறார், அருமையான கர்மம். இந்த விஷயம் ரொம்ப அழகான விஷயம். கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் மாத்திரம் ஆச்சரியமான விஷயம். அதுலயும் கர்மயோகம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாம செய்யற எல்லா கர்மத்தையும் பகவதர்ப்பணமாக செஞ்சு அது நமக்கு அதுல கர்த்தத்துவ தியாகம் பல தியாகம் எல்லாத்தோடையும் அதோட நமக்கு ஒட்டு உறவாமை இல்லாமல் இருந்து அப்படியே செஞ்சுட்டு இருந்தா மனசு நிர்மணமாயி ஆத்ம சாட்சா்காரம் வரக்கூடிய அளவுக்கு ஞான யோகத்துல கை கூடும் அப்படின்லாம் அழகா பகவத்கீதையில எடுத்து சொல்றார். இது அருண் கருமம் ஞானம், ஆச்சரியமான கர்மயோகம், அருமையானது வாஸ்தவம் தான். ஆனா எங்களுக்கு இன்னும் அருமையா இருக்கு, அதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால ஆறாக வேண்டும் உபாயமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு முடியாத விஷயமாக இருந்துட்டு இருக்கு. ஆறாக வேண்டும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விறகு. வேறாகனா லோகத்துல மற்ற பேர் இருக்க மாதிரி இல்லாமல் கர்மயோக ஞான யோக பக்தி யோகம் செய்கிறவர்களாக வித்தியாசப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இல்லை, விறகனுக்கு இல்லை. நாம் மற்ற பேர் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம், விரக்தி இல்லை. அடுத்து விரக்தினா வைராக்கியம். இது எல்லாத்த காட்டிலும் முக்கியம், வைராக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மாவுக்கிட்ட பிரீத்தி நிறைய ஆகணும். அபரமாத்மா நான் பரமாத்மாவை காட்டிலும் வேற விஷயங்கள் அதுல ஆசை குறையணும். ஆனா நேர் எதிரா இருக்கு இங்க நம்ம கிட்ட. பகவான் கிட்ட ஆசை எப்படி இருக்கோ இல்லையோ மற்ற விஷயங்கள் கிட்ட ஆசை அதிகமாயிட்டே இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றார், மற்றே நம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறார். அதனால வைராக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எத்தனை முக்கியமோ அதே போல வைராக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பகவத்கீதையில சொல்லும் போது கிருஷ்ணன் சொல்றார், அபியாசேன ஜகவுந்தேயா வைராக்கியான கிரகியதே. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதாவது மனசை கட்டுப்படுத்துவது எப்படி, அர்ஜுனன் கேட்டான் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா இந்த மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா பெரிய காற்ற கூட தடுத்து நிறுத்தலாம் போல இருக்கு, இந்த புயல் சூறாவளி காற்ற கூட தடுத்தலாம் போல இருக்கு, இந்த மனசை ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியல, சஞ்சலமா இருந்துட்டு இருக்கு என்று கேட்ட போது, அப்போ கிருஷ்ணன் வாஸ்தவம் தான் மனசு சஞ்சலமானதுதான், அதுக்கு ஒரு வழி அபியாசேன சகவுந்தேயா வைராக்கியான கிரகியதே. ரெண்டு வழி கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், ஒன்னு அபியாசம், ரெண்டாவது வைராக்கியம். அபியாசம்னா என்ன கேட்டா பகவத் விஷயத்திலே அபியாசம். எம்பெருமான் தான் நமக்கு மிக மிக வேண்டியவன், எம்பெருமான் தான் பரம போக்கியமானவன் அப்படின்னு அவன் விஷயத்துல நம்ம திருப்பி திருப்பி அதை மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருக்கணும். பகவானுடைய போக்கியத்துவத்தை பத்தி
ஆகா, எத்தனை அழகா பெருமாள் சேவை சாதிக்கிறார் கோயில்ல, எத்தனை அழகா கோயில்ல திவ்ய பாராயண கோஷ்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எத்தனை அழகா கோயில உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, எத்தனை அழகா கோயில பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காள். அது மாதிரி எத்தனை அழகா நம்ம ஆத்துல பாராயணங்கள்லாம் பண்ண முடியுது, ராமாயணத்துல மகாபாரத்துல எத்தனை அழகா பகவத் அனுபவம், ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகள் இப்படி இருக்கு. அப்படி கோயில் மூலமாகவும் அர்ச்சாவதார அனுபவம் மூலமாகவும் ஸ்ரீ சூக்திகள் மூலமாகவும் கர்மானுஷ்டானம் மூலமாகவும் நிறைய கதைகள்லாம் கேட்கறது மூலமாகவும் காலக்ஷேபங்கள் மூலமாகவும் எம்பெருமான் கிட்ட அபியாசத்தை அதிகமாக்கிண்டே இருக்கணும். அவன் கிட்ட நமக்கு மனசு ஈடுபடுறது அதிகமாயிட்டே இருக்கணும். இதுக்கு அபியாசம் பெயர். ரெண்டாவது வைராக்கியம். வைராக்கியம் நான் மற்ற விஷயங்களை விட்டு வெளியில வந்துட்டே இருக்கணும். இந்த இடத்துல ஈடுபாடு அதிகமாக அதிகமாக மற்ற விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வரும். அதுல அதிகமா இருந்தா இது குறைஞ்சுட்டே இருக்கும். 24 மணி காலம் ஒரு நாளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோம். அதுல பாதியும் உறங்கி போகும், நிறைய தூங்கி போய் மற்ற காரியத்துல செலுத்து போடுறது. பாக்கி இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் நாழியில நம்ம எந்த விஷயத்துல நமக்கு பொழுதுபோக்கு அதிகமாக்கின்னு இருக்கும், பகவான் விஷயத்துல பொழுதுபோக்கு அதிகமாக்குறோமா இல்ல மற்ற விஷயங்கள்ல பொழுதுபோக்கு அதிகமாக்குறோமா அப்படிங்கறத வச்சு பார்த்தா, இது அதிகமானா அது தானா குறையும். ஆழ்வார் அழகா சாதிக்கிறார், மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோல் கைவிட்டு அப்படிங்கிறார். எம்பெருமான் கிட்ட மனம் அதிகமாக அதிகமாக மற்ற இடத்துலயே நான் விலகி வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதனால கண்ணன் காமிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா, ஒன்னு அபியாசம், ரெண்டாவது வைராக்கியம். அபியாசங்கிறது ஆத்ம விஷயத்துல, வைராக்கியம் அப்படிங்கிறது வெளி விஷயங்கள்ல அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல. ஆக இந்த ரெண்டு நாளையும் தான் மனசாம வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். மிச்ச விஷயங்கள்ல நம்ம வைராக்கியம் வரும்படி பாத்துக்கணும். அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்துண்டு, மற்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கறதையும் நாம நினைச்சு பார்த்துன்னு அதுல இருந்து விலகி அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப இந்த வைராக்கியங்கிறது பகவத்கீதையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லியிருக்கான். ஏன்னா மனசை ஒரு முகப்படுத்தி மற்ற விஷயங்கள்ல வைராக்கியத்தோட இருந்தாதான் இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாமே வரும், இல்லாட்டா வராது. அதனால்தான் சுவாமி ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்திலே சாதிக்கும் போது, ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரஹ நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு அருளி செய்தார். கீதா சாஸ்திரம் இருக்கொல்லையோ, பகவத்கீதாங்கிற சாஸ்திரம், அதனுடைய சாரத்தை சுருக்கி ஒரே வழியில சொல்றார். ஒரே ஒரு ஸ்லோகம், அதுல கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம் என்ன கேட்டா, ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி ஏக கோச்சர நாராயண பரம் பிரம்மா. இதுதான் விஷயம், நாராயணன் தான் பரம் பிரம்மம். அந்த நாராயணனை அடைவதற்கு என்ன வழி கேட்டானா, பக்தி தான் ஒரே வழி. பக்தினா பக்தி யோகம். பக்தி யோகத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டானா, கர்மயோகம், ஸ்வதர்மம் அப்படிங்கிற கர்மயோகம், ஞானம்ங்கிற ஞானம், வைராக்கியம். ஆக வைராக்கியத்தை இதுல சேர்த்திருக்கார். முக்கியமாக கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை சொல்லும் போது வைராக்கியத்தையும் கூட சேர்த்து ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய, இந்த ஸ்வதர்மத்தினாலையும் ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது பக்தி. அந்த பக்தியேக கோச்சரஹா, அந்த பக்தியினால மட்டுமே எம்பெருமானை அடைய முடியும். யார் அவன் அப்படின்னு கேட்டா, நாராயணா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. இதுதான் கீதா சாஸ்திரத்தினுடைய சாரம். இந்த கீதாஸ்த சங்கிரகத்துல பகவத்கீதையினுடைய சாரத்தை ஆச்சரியமாக சுருக்கமாக அருளி செய்தார். ஆஹா, அங்கேயும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை சொல்லும் போது வைராக்கியம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால பகவத்கீதையில வைராக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமான விஷயமாக, அழகான விஷயமாக சொல்லியிருக்கார். அதைதான் மனசில் வச்சுண்டு, இப்போ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எனக்கு இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, வைராக்கியமும் இல்லை எனக்கு, விஷயங்கள்லயே ஒரு பற்றுதல் நீக்கி என்னால இருக்க முடியல, அப்ப இதுக்கெல்லாம் எதுக்குமே சாமர்த்தியம் இல்லாம இருக்கும்போது நான் என்ன செய்வேன் என்று சொல்ற. ஆறாக வேண்டும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விறகு எனக்கில்லை, விரக்தி இல்லை எனக்கு, விரக்தியும் இல்லை. விரக்தி இருந்தாதானே நான் எம்பெருமான் கிட்ட ஈடுபட முடியும், விரக்தியே இல்லை. தேராது தின்மதி, அடுத்த விஷயம், சரி இதெல்லாம் இல்லாட்டா போயிட்டு போறது, இதெல்லாம் இல்லாதவனுக்கு தானே சரணாகதின்னு ஒன்று சொல்லியிருக்கா. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்றும் செய்ய முடியாதவன் தான் சர்வதர்மான் பரித்தேஜ்ய என்று இருக்கிறவன். எல்லா தர்மங்களையும், தர்மம்னா உபாயம்னு அர்த்தங்க, எல்லா உபாயங்களையும் விட்டுட்டு இருப்பவன் என்ன அர்த்தம். ஆக எல்லா உபாயம் விட்டுட்டவன் ஏன் விட்டான் கேட்டாலும் முடியாம விட்டுட்டான். ஆக எல்லா உபாயங்களையும் முடியாம விட்டுட்டு இருக்கக்கூடியவன் மாமேகம் சரணம் வருத, என்ன சரணாகதி பண்ணா போறோம் என்று கண்ணன் அருளி செய்த ரீதியிலே, இதெல்லாம் இல்லாட்டா கூட பரவாயில்ல சரணாகதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அப்ப எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்ணலாமோ இல்லையோ, இதெல்லாம் இல்லாதவனுக்கு அந்த ஒரு கதி இருக்கே, அதுதானே சாஸ்திரம் காண்பிச்சு இருக்கிற வழி என்று கேட்டால், அதுவும் எனக்கு இல்லைங்கிறார். ஏன்னா பகவத் சரணாரவிந்த சரணாகதி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ,
அது மாத்திரம் என்ன அவ்வளவு சுலபமா இருக்கான்னா? அது நம்மளாம் பண்ணிட முடியுமாண்ணா? சரணாகதியினுடைய பிரகாரங்கள்லாம் தெரியுமா? சரணாகதினா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தெரியுமா? சரணாகதிக்கான அங்கங்கள்லாம் தெரியுமா? அந்த அங்கங்கள்லாம் வெறுமை இருந்தா போருமா? வெறுமை ஏதோ எம்பெருமானுக்கு நான் கொடுக்கிறேங்கிற மாதிரியோ, இல்ல ஒரு யாகத்துல ஒரு ஹோமம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியோ, அவன் சரணாகதி பட்டு என்னுடைய ஆத்மாவை நான் சமர்ப்பிச்சுறேன் அப்படின்னு வாயால சொன்னா முடிஞ்சு போச்சா? அதுக்கு மனசளவுல என்ன தேவை? இதெல்லாம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா, தேராது தின்மதி அப்படிங்கிறார். நல்ல புத்தி கிடையாது எனக்கு, ஒண்ணு தேராதீங்க. சரணாகதியில குறிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது. பிரபத்திகி மகாவிஸ்வாசா அப்படின்னு வச்சனமே இருக்கு. பிரபத்தினா மகாவிஸ்வாசம் தான் அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல விஸ்வாசம் வேணும். எம்பெருமான் கட்டாயம் ரட்சிப்பான் அப்படின்னு அது சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த விஸ்வாசம் வேணுமோ இல்லையோ? நாம ஒரு 10 நிமிஷம் சரணாகதி பண்ணிட்டோம், இந்த 10 நிமிஷம் சரணாகதினாலே எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிற அளவு வரைக்கும் விஸ்வாசம் வேணும் நமக்கு. இதுல பல பேருக்கும் சந்தேகம் இருக்கும், அது எப்படி இவன் இப்போ தப்பு பண்ணிட்டே இருக்கானே, இவனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறா? சரணாகதி பண்ணிட்டு ஒரே தப்பு பண்ணிட்டே இருக்கானே, அவனுக்கு கூட மோட்சம் உண்டானா? இது என்ன சாஸ்திரம் அப்படிங்கிறா? இதெல்லாம் தான் அந்த மகாவிஸ்வாசத்தினுடைய குறைவு அப்படிங்கிறது. எம்பெருமான் கட்டாயம் பலம் கொடுப்பாங்கிற மகாவிஸ்வாசம் இருக்கும் இல்லையோ, அது ரெண்டு விதத்தினாலே தடைபடும். ரெண்டு விதத்தினாலே இந்த மகாவிஸ்வாசம் வராம இருக்கும். முதல் விதம் எது அப்படின்னு கேட்டானா, எம்பெருமான் எப்படி ரட்சிக்க முடியும் நம்மள? ஏன்னா அவன் எங்கேயோ இருக்கான் எம்பெருமான். அவன் கட்டாயம் ரட்சிப்பானா என்னங்கிறது தெரியலையே, எப்படி ரட்சிப்பான்? நன்னா கவனிக்கணும். இதுல விஸ்வாசம் மகாவிஸ்வாசம்னு ரெண்டு இருக்கு. விஸ்வாசம் அப்படிங்கிறது சாஸ்திர விஸ்வாசம், எம்பெருமான் கிட்ட விஸ்வாசம். சாஸ்திரத்தை நம்புறான் இருக்க, சாஸ்திரத்துல எம்பெருமான் தான் உபாயம் சொல்லியிருக்கு அப்படிங்கறதையும் நம்புறான், எம்பெருமான் தான் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கறதையும் நம்புறான். வேதத்தை நம்புறவன், சாஸ்திரத்தை நம்புறவன், பகவான நம்புறவன், சாதாரணமான விஸ்வாசம் உள்ளவன். ஆனா சரணாகதிக்கு இது போறாது, மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது வேணும். இந்த மகாவிஸ்வாசங்கிறது பெரிய அளவுல, பெரிய அளவுல விஸ்வாசம் வரணும் அப்படின்னா நமக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற அளவுல வரணும். நமக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான்ங்கிறது வராம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, முதல் காரணம் எம்பெருமான் எங்கேயோ பரமசக்தனாயும் பரம சர்வஜ்ஞனாயும் சர்வசக்தனாயும் இப்படி அபரிமித கல்யாண குணங்களோட கூடயும் எம்பெருமான் இருக்கும்போது அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவானா? அதுவும் இல்லாமல் எங்கேயோ இருக்கான் எம்பெருமான், அம்மா நாழிப்பிரான், அவன் எவ்விடத்தான், யானார், அவன் இங்கே, நான் இங்கே, எத்தனையோ மகரிஷிகள் தபஸ் பண்றான், அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னா அது நியாயமானது. நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான்? அவன் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகங்கள்லாம் பண்ணி வைராக்கியத்தோடு வந்து தபஸ் பண்றவனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்றான்னா அது நியாயம். ஒண்ணுமே செய்யாம ஆத்துல உட்காந்து நித்தி 3 வேளை சாப்பிட்டு இருக்கிற எனக்கு கூட எம்பெருமான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னா இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு இந்த விஷயத்துல சந்தேகம் வரும். ஒண்ணுமே பண்ணலையே நம்ம, ஒன்னும் பண்ணாதவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான்? ஏதாவது பண்றவனா இருந்தா பரவாயில்ல, கர்மயோகம் ஞானயோகம்லாம் பண்றவனா இருந்தா பரவாயில்ல, ஒன்னும் பண்ணாதவனுக்கும் அதே பலம் அப்படின்னா அது புரியலையே அப்படின்னு ஒண்ணு. இது கூடாது. இது கூடாதுன்னா ஏன்னு எம்பெருமான் அவன் சக்தனானபடினாலே அவன்கிட்ட அவனுடைய சக்தியை பார்த்து அனுகிரகம் பண்ணுவான். இவன் அசக்தனானபடினாலே சரணாகதி பண்றவன், அப்போ அசக்தனுக்கு எம்பெருமான் தன் கருணையினாலே அனுகிரகம் பண்ணுவான். இது கூலிக்கு ஒருத்தன் வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அதாவது அவன் செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தன் ஒரு வேலையும் செய்யலை, கால் முடம் கை முடம் ஒன்றும் முடியல, அவனால பெருமை இப்படி வந்து நடக்க கூட முடியாம இருக்கிறவன் சக்கர நாற்காலியோ எங்கோ பிச்சை எடுக்கிற வந்தான்னா அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறான். இவன் செஞ்சதுக்கு கூலி கொடுக்குறான், இவன்கிட்ட 10 ரூபாய்க்கு சண்டை போடுறான், ஆனால் அவன்கிட்ட 10 ரூபாய் ஏன் கொடுக்குறான்? அவன் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுட்டு கருணையினாலே கொடுக்குறான். அதே மாதிரி கருணையினாலே எம்பெருமான் போடுற பிச்சை இவனுக்கு மோட்சங்கிறது சரணாகதனுக்கு. ஆனா பக்தி யோகம் ஞான யோகம் பண்றவாளுக்கு அவளுக்கு கூலி அது, இவாளுக்கு பிச்சையா எம்பெருமான் கருணையினாலே கொடுக்கறது. அதனால நம்ம என்ன பண்ணணும் கேட்டான்னா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணும்னா என்ன கேட்டா, எனக்கு ஒண்ணும் முடியல அப்படிங்கறத எம்பெருமான் கிட்ட சொல்லி பிச்சை எடுக்கும். இதுதான் சரணாகதி அப்படிங்கிறது. என்னால் ஒண்ணும் முடியல, உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு சொல்லணும், இதுல பார்த்தா ஒன்னும் நடக்காதுன்னு கேட்கணும். ஆக எம்பெருமான் கருணையினாலே போடுற அப்படின்னாலே அவன் கருணையை முதல்ல புரிஞ்சுட்டு, அவனை மாதிரி இல்லைனாம்போ இது கருணையினாலே வரக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த மகாவிஸ்வாசத்தை வர வச்சுக்கணும். எம்பெருமானால் முடியுமான ஒரு சந்தேகம் வரும். திரௌபதிக்கு புடவை கொடுக்கலையா அவன், அதனால எங்கேயோ ஹஸ்தினாபுரத்துல திரௌபதி இருக்குச்ச, எங்கேயோ துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணன் திரௌபதிக்கு சரணாகதிக்கு
பலனாக மானத்தை காப்பாற்றுறதுக்காக புடவையை கொடுக்கலையே, அதனால எம்பெருமானால கட்டாயம் முடியும் அப்படின்னும், கருணையினாலே அவன் செய்வான் அப்படின்னும் இதெல்லாம் வரணும். இன்னொரு பெரிய கஷ்டம் என்ன கேட்டானா, மகாவிசுவாசத்துல நான் பாபம் தானே பண்ணியிருக்கேன், எனக்கு போய் எப்படி பலன் கொடுப்பான் அப்படின்னு ஒண்ணு. நான் மகாபாபம் அன்னைக்கு முன்னாடியும் பண்ணியிருந்தேன், சரணாதி பண்றதுக்கு முன்னாள் வரைக்கும் மகாபாபம் பண்ணிட்டு இருந்தேன், சரணாதி பண்ணி முடிச்ச பிறகும் நான் பாபம் தான் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கச்சே எனக்கு போய் எம்பெருமான் வந்து பலன் கொடுப்பான் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏதோ வேறமா ஒரு கட்டுக்கோப்பா எல்லாரும் சரணாகதி சரணாகதிங்கிற நம்மளும் பண்ணிக்கிறோம், எல்லாரும் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னு இதுல ஒரு விசுவாச குறவும் ஒன்று வரும். இந்த விசுவாச குறவும் வரக்கூடாது. அதுக்காக தான் சரணாகதி சாஸ்திரத்தை ரொம்ப அழகா எழுதியிருக்கா. பாபம் பண்ணா அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், எம்பெருமான் என்னென்ன பண்றா, எல்லாத்தையும் எழுதியிருக்கா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சரணாகதி சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் வந்து எத்தனையோ சில்லற ரகசிய கிரந்தங்களையும், அப்புறம் ரகசியத்திரை சார கிரந்தங்களையும், அப்புறம் நிக்ஷேப ரக்ஷாமுதனோட கிரந்தங்களையும் சாதிச்சிருக்க. அதுக்கு மேலே நிக்ஷேப சிந்தாமணி அப்படின்னும், ஞாச வித்யா தர்ப்பணம் அப்படின்னும், பூர்வாச்சாரியர்கள்லாம் திருக்குழந்த தேசிகன் சாக்ஷா சுவாமி இவெல்லாம் கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கா. இது பெரிய சாஸ்திரம். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். இதை ஓரளவு புரிஞ்சுண்டு அப்புறம் பகவான் கிட்ட அத்தனை விசுவாசத்தை எல்லாம் வர வச்சுண்டு அதுக்கப்புறம் தான் சரணாகதி பண்ணணும். இந்த சரணாகதி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இது காட்டுல பக்தி யோகமே பண்ணிடலாம் அப்படின்னு தோணும், அந்த அளவு கஷ்டம். இது சுவாமி எம்பார் அருளி செய்த வார்த்தை ரொம்ப பிரசித்தமானது. களம் எள்ளு கட்டு போய் களம் எண்ணெய் ஆயிற்று அப்படின்னு அவர் அருளி செய்த வார்த்தை. ஒரு களம் எள்ளு கட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த எள்ளு கட்டு கொண்டு வர முடியல என்னால அப்படின்னு இருக்கணும்னா, சரி நீ எள்ளு கட்டு கொண்டு வர வேண்டாம், ஒரு களம் எண்ணெயை கொண்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிட்டான். இது எள்ளு கட்டே முடியாதவன் எண்ணெய் இங்க கொண்டு வர போறான். அதனால பக்தி யோகத்தை காட்டிலும் இது கடினமா இருக்கு என்ற ரீதியிலே எம்பார் அருளி செய்த வார்த்தை. இது ரகசியத்தை சாஸ்திர சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கேன். ஆக இது அதை காட்டிலும் கடினமா இருக்கு அப்படின்னால, எனக்கு இதுக்கும் துப்பு இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கு. அப்ப தேராது தின்மதி, இந்த புத்தி வச்சு நான் எப்படி சரணாகதி பண்ணுவேன், எனக்கு மகாவிசுவாசம் இங்கேருந்து வரப்போறது, நான் சரணாகதிக்கும் முடியாம இருந்துருக்கேன். தேராத தின்மதி சீரார் கதியினும் செம்பொன்மேனி மாறாத தூப்புள் மாலே மறவே நினி நின் பதமே. எனக்கு என்ன கதினா, மறவே நினி நின் பதமே, உன் திருவடிதான் எனக்கு உபாயம், வேற உபாயம் கிடையாது, நான் அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டா, சரணாகதியை காட்டி கொடுத்தது எம்பெருமான்ட்ட, சரணாகதி எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் காட்டி கொடுத்தது ஆச்சாரிய நிஷ்டா அப்படிங்கிற மாதிரி. நீர் காமியும் வழி காமியும் நான் பேசாம இருக்கேன், சரணாகதியில அதுதான் அழகான வழி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா. நம்மால சரணாகதி பண்ண முடியாத போது ஆச்சாரிய நிஷ்டா நமக்கு கை கொடுக்கறது. ஆச்சாரிய நிஷ்டானா என்ன கேட்டா, சரணாகதியை பண்றது ஆச்சாரியன் தான், நாம கிடையாது. இந்த சரணாகதியை தான் அனுஷ்டிக்கவுமாம், தனக்காக ஆச்சாரியாதிகள் அனுஷ்டிக்கவுமாம் அப்படின்னு சுவாமி தேசியன் சாதிச்சிருக்க. இந்த சரணாகதியை நாம பண்ணலாம், இல்லை நமக்காக வேற ஒருத்தர் பண்ணலாம் அப்படி இருக்கச்சு. ஆச்சாரியன் கிட்ட போய் நாம பிரார்த்திச்சு எனக்காக சரணாகதி பண்ணணும் என்று சொல்ல, அவர் அசிச்சேத்தனசே அப்படின்னு சொல்லி, இந்த சேத்தனுக்காக நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு அந்த சேத்தனை சரணாகதி பண்ணி வைக்கிற இவர் தானே, ஒண்ணும் பண்ண வேண்ட வெறுவன் இருந்தா போதும் அப்படிங்கிறார். ஆக அப்போ இந்த சரணாகதிக்கு தேவையான அங்கங்கள் மகாவிசுவாசம் எல்லாம் ஆச்சாரியனுக்கு வேணுமே தவிர இவனுக்கு ஒண்ணு வேண்டான். ஏன்னா அவர் தானே சரணாகதி பண்ற, தான் அனுஷ்டிக்குவோமாம் தனக்காக பிறர் அனுஷ்டிக்குவோமாம் அப்படின்னா, சில சாஸ்திரங்கள் அப்படி உண்டு. பொதுவாக சாஸ்திரங்கள்ல யார் அனுஷ்டானம் பண்ணாலும் அவளுக்கு தான் பலன் இருக்கும், இவர் இந்த காரியம் பண்ணா நான் அவருக்கு அந்த காரியத்தினுடைய பலன் அப்படின்னு தான் வரும். ஆனால் சில விசேஷ சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. உதாரணமாக ஒரு புத்திரன் நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்பா செய்யக்கூடிய இஷ்டிகள்லாம் இருக்கு, தியாகங்கள்லாம். பையனுக்கு பலன் வரணும் அப்படிங்கறதுக்காக அப்பா செய்யக்கூடிய இஷ்டிகள்லாம் இருக்கு, அப்ப பலன் யாருக்குன்னா பையனுக்கு. இந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி ஒரு சேத்தனம் நன்னா இருக்கணும் அப்படின்னு, ஒரு சேத்தனம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு, அதுக்காக ஆச்சாரியன் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்க. அப்படின்னால ஆச்சாரியன் இஷ்ட அப்படிங்கறது நமக்கு கை கொடுக்கறது. அப்ப நாம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, நாம ஆச்சாரியனை மாத்திரம்தான் நாம நம்புறோம், வேற எதையும் நாம நம்புறது இல்லை. ஆச்சாரிய நமக்காக சரணாகதியும் பண்ணி வச்சு நமக்கு மோட்சத்துக்கு நம்ம அனுப்பிச்சுடுவார் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு. அதை வச்சுண்டு சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யர் அவர் குமார வரதாச்சாரியார் அருளை செய்கிறார். அவன் மறவேன்னு நீ நின்பதமே, எனக்கு எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்றதுக்கு கூட எனக்கு துப்பு இல்லாம இருக்கும்போது உன்னுடைய பதம் தான், உன்னுடைய திருவடி தான் எனக்கு வந்து உபாயமா இருக்கு, நான் அதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சீரார்கதியிலும் செம்பொன்மேனி மாறாத தூப்புள் மாதே, தேராத தின்மதி சீரார் கதியினும். சீரார் கதி அப்படின்னா ஆச்சரியமான கதி, இது சரணாகதி. அதுலயும் தேராத தின்மதி,
என் புத்தி தேராம இருந்துருக்கு, மகாவிசுவாசம் இல்லாம இருக்கு. அப்போ செம்பொன்மேனி மாறாத தூப்புள் மாலே, ஆச்சரியமான திருமேனி செம்பொன்மேனி அப்படின்னு, ஸ்பிருகணீயமான ஒரு திருமேனி, ரமணீயமான ஒரு திருமேனி, சுவாமி தேசிகனுடைய திருமேனி. எப்படியானால் ஊர்துகுன்றத்தோடு கூட, ஆச்சரியமாக வெள்ள வேஷ்டியோடு கூட, நிறைய துளசி மாலைகளோடு கூட இருக்கக்கூடிய அந்த திருமேனி மாறாத தூப்புள் மாலே, ஆச்சரியமா இருக்காம் அந்த சுவாமி தேசிய நிர்விகாராய அப்படின்னு எம்பெருமானுடைய திருவிக்கிரகம் போல ஆச்சாரியனுடைய திருமேனி அழகா இருக்குங்கிறார். தேராத தின்மதி சீரார்கதீனும் செம்பொன்மேனி மாறாத தூப்புள் மாலே. தூப்புள் மாலே, மால்னா அன்புன்னு அர்த்தம், மால்னா ஸ்நேகம்னு அர்த்தம். அன்பு ஸ்நேகங்கள்லாம் கூட இதுக்கு சரியான பதம் கிடையாது. மால்ங்கிறதுக்கு மால் அப்படின்னா வியாமோகம் அப்படின்னு அர்த்தம். வியாமோகம்னா பிச்சுன்னு அர்த்தம், பைத்தியம் பிடிச்சா மாதிரி அத்தனை ஸ்நேகமாம். எம்பெருமானுக்கு பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண ஸ்நேகம் இல்லை, அது வியாமோகம் அப்படிங்கிறா. பக்தர்களுக்காக எது வேணா செய்வானா, அவ செய்யற எல்லா பாப்பத்தையும் பொறுத்துருப்பானா. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு பின்னாடி வரக்கூடிய சேத்தனர்கள் கிட்ட அத்தனை ஸ்நேகம் இருந்துருக்கு. ஆனால் தானே அவர் இத்தனை சனப்பட்டு எழுதியிருக்கார். ஆனால் தூப்புள் மாலே மறவேனு நின்பதமே உம திருவடி, நமக்கெல்லாம் கூட இப்போ என்னன்னு கேட்டானா, சுவாமி தேசிகனுடைய திருவடி தவிர வேற கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இத்தனை உபாயத்தைக்காக நமக்கு காட்டி கொடுத்து, இத்தனை கிரந்தங்கள்லாம் அருளி செய்து, சின்ன வயசுலேருந்து நம்மளை சரியாக்கி வச்சிருக்கிற சுவாமி தேசிகன் தான். சின்ன வயசுல ஸ்தோத்திரபாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தா, இன்னும் சரி தேசிகனுடைய ஸ்தோத்திரபாடங்கள்லாம் சொன்னா அதெல்லாம் நம்ம பண்ணோம். பெரிய வயசுல இன்னும் கொஞ்சம் பிரிவினா போன உடனே தேசிகனுடைய விஷயங்கள் என்னென்ன அருள் செய்திருக்காரு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா, இன்னும் கொஞ்சம் பெரியனா போடணும் வாதங்கள்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தேசியன் சொன்னதெல்லாம் சொல்லி கொடுத்தா, இப்படி எல்லாம் பார்க்கும்போது மொத்தமுமே தேசியனே அருளி செய்த விஷயமே நமக்கு இருந்துட்டு இருக்கபடினால, நமக்கு யாத்திரைங்கிறது மாத்திரம் இல்லாமல் நமக்கு புரியக்கூடிய விஷயங்கள்லாம் புரியறதே தேசியனாலதான். அப்போ சரணாகதின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு காரணம் தேசியம்தான். எம்பெருமான் பரதத்துவங்கிறது புரிஞ்சா அதுக்கு காரணம் தேசியம்தான். பிராட்டியனுடைய தத்துவம் அப்படின்னு புரிஞ்சா அதுக்கு காரணம் தேசியம்தான். திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம் அர்த்தம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தேசிகன்தான். இப்படி எதை பதில்ல திருவாய்மொழி அதனுடைய அர்த்தங்கள்லாம் ஆச்சரியமா புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் தேசிகன்தான். இப்படிதான் கோயில்ல எம்பெருமானுடைய அனுபவம் நடக்கிறது. திருமண் எட்டு கருதுல இருந்து ஆரம்பிச்சு மொத்தமே தேசியனுடைய அனுபவம் தான் இப்ப இருக்கு. மொத்த பேருக்குமே எல்லாருக்குமே தேசியம்தான் இந்த சம்பிரதாயத்தை மொத்தமே காப்பாத்தி கொடுத்துருக்காரு. அதனால தேசியம் இல்லாண்டா ஒண்ணும் இல்லை. அதனால ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு சுவாமி தேசியன் திருவடிகளையே நினைச்சுட்டு இருந்தா கூட போறோம், கட்டாயம் அதுவே நமக்கு வந்து நல்ல வழியை காமிச்சு கொடுக்கும், சரணாகதியும் காமிச்சு கொடுக்கும். இது ஒரு புருஷகாரம் மாதிரி. இது கிட்டத்தட்ட எப்படியானா பகவத் சரணாரவிந்த சரணாகதி யசாவஸ்திதா அவிரதா அஸ்துமேன் பிரார்த்திக்கிறார். பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் ராமானுஜர் பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணி, புருஷகார பிரபத்தின் பெயர், பிராட்டி கிட்ட போய் சரணாகதி பண்ற, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நான் சரணாகதி பண்ண போறேன் பெருமாள் கிட்ட, இந்த சரணாகதி எனக்கு நல்லா நடக்கணும், அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவர் அஸ்துதே அப்படிங்கிறார், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறார். அதே மாதிரி நமக்கு பெருமாள் கிட்ட ஒரு சரணாகதி நடக்கணும்னா கூட தேசியன் மூலமா தான் அது நடக்கணும். நம்ம ஆச்சாரியன் மூலம் நமக்கு சரணாகதி நடக்கணும்னா கூட அதுக்கும் தேசியன் மூலமா தான் நடக்கணும். அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு சாஸ்திரமே தெரியாது, எனக்கு சரணாகதினா என்னன்னு தெரியாது, எனக்கு ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து என்ன சரணாகதி மார்க்கத்துல என்னை சேர்த்து வச்சு எனக்கு ஒரு நல்ல உஜ்ஜீவனம் வரணும் அப்படின்னு தேசிகனை பார்க்கணும், தேசிகனை பிரார்த்திக்கணும். சின்ன வயசுலேயும் தேசிக பக்தின்னு ஒன்று இருந்தாதான் இந்த சரணாகதி மார்க்கம் கிடைக்கும், சரணாகதி செய்ய வைக்கக்கூடிய ஆச்சாரியன் கிடைப்பார். தேசிகனுடைய அனுகிரகம் இல்லைன்னா, தேசிகனை சேவிச்சு பிரார்த்திக்கலைன்னா ஒன்றும் கிடைக்காது, இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. அதனால எல்லாத்துக்கும் சுவாமி தேசிகன் திருவடிகள் தான் பரம உபாயமாக இருந்துருக்கு. செம்பொன்மேனி மாறாத தூப்புள் மாலே மறவேனி நீ நின் பதமே. அதனால உன்னுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன், அது ஒன்றுதான் எனக்கு. அதை பிடிச்சுட்டா போருமானா தாராளமா போறோம். அதுக்கப்புறம் என்னங்கிறது அவர் பார்த்துவார், சுவாமி தேசிகன் பார்த்துவார். நமக்கு ஒரு ஆச்சாரியனை கூட்டி கொடுக்கறதோ, நமக்கு சரணாகதி பண்றதுக்கான ஞானத்தை கொடுக்கறதோ எல்லாம் தேசியன் அனுகிரகத்தினால தானா கிடைக்கும். அன்னைக்கு குமார பரதாச்சாருக்கு கொடுத்தது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் நீ 750 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இத்தனை வருஷமா இத்தனை சேத்தர்களுக்கு சரணாகதிக்கான வழியை காமிட்டே கொடுத்தது சுவாமி தேசியன் திருவடிகள் தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால அது ஒண்ணு இருந்தா போறும், மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பார். எப்படி ஆனா சரணாகதி எல்லாம் ஆச்சாரியன் பாத்துக்கிறாரோ, எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணணும் ஒண்ணு,
எம்பெருமான்கிட்ட சரணாகிதி பண்ணாதவன் ஆச்சாரிய நிஷ்டையா இருக்கான், அப்ப ஆச்சாரியனே சரணாகிதி பண்றார். அப்ப எல்லாத்தையும் ஆச்சாரியன் பாத்துக்கிறார், இவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிறது ரெண்டு. ஆச்சாரிய சரணாகிதி என்ன பண்றது என்ன அது எனக்கு புரியலையே அப்படின்னா தேசியன் எல்லாத்தையும் பாத்துக்கிறார். இப்ப நாம செய்ய வேண்டியது தேசியன் சரணாகிதி மாத்திரம்தான், அப்போ அது மொத்தத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு. இதை பத்தி சுவாமி தேசியன் அழகா இருக்கார். ஆச்சாரிய சரணாகிதி பத்தி அழகா ஒரு ஸ்லோகம் ஒன்று சுவாமி சாதிச்சிருக்கார். அந்தோ நந்த கிரகண வசகா யாதி ரங்கேஷ தத்வத் பங்குரு நௌகா நிகர குகதோ நீஹ குஹர நிஹதோ நீஹியதே நாவிகேன புங்கே போகான் அவிதித நிருபஹ சேவக சார்பகாதிஹி தேவ ஸ்ரீமான் பிரபவதி ததா. அதாவது மூணு உதாரணம் சொல்லிருக்கார் இதுல. அந்த குருடன் ஒருத்தன் நடக்க முடியாம இருக்கான், வழி தெரிஞ்சாதான் நடக்க முடியும். அப்ப பக்கத்துல ஒருத்தன் வழி நடத்தி அழிச்சுன்னு போனா இந்த குருடன் நடந்து போறான், இவனுக்கு வழி தெரியாது. ஆனா கூட ஒருத்தன் வழி நடத்தி அழிச்சுன்னு போனா இவன் போறான். பங்கு ஒருத்தன் நொண்டி ஒருத்தன் அவனுக்கும் நடக்க முடியாது. அப்ப என்ன பண்றான்னா அவன் நடக்க முடியலையே, அவன் எப்படி ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போனோம், ஒரு ஆற்று ஒரு நதி ஒன்று இருக்கு நதியை தாண்டி அந்த பக்கம் போனோம், இவனுக்கு நடக்கிறதுக்கே துப்பு இல்லை, இவங்க நீச்சல்லாம் அடிக்கிறது, அந்த பக்கம் எப்படி போறது அப்படின்னா அவனை கூட்டு ஓடத்துல உட்காத்தி வச்சா ஓடத்துலயே அந்த பக்கம் தாண்டி வச்சா இவன் அங்க போயிட்டான். அதனால குருடனும் நடக்கிறான், வழி தெரியாதவனும் நடக்கிறான், நொண்டியும் ஓடத்தினால அவன் வந்து நதியை தாண்டி அந்த பக்கம் போறான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா இன்னொருத்தரோட சகாயத்தினால நடக்கிறது. அவ நடத்தி வைக்கிறாள், இவனும் பண்ணல, அவன் நடத்தி வைக்கிறா பலன் இவளுக்கு கிடைக்கிறது. அந்த குருடனுக்கு ஞானம் இல்லை, கண்ணு கிடையாது. இப்ப வந்து சரணாகதி பண்ணணும் அப்படின்னா ஒன்னும் ஞானம் வேணும் இல்ல சக்தி வேணும், ஞானமும் இல்ல சக்தியும் இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா என்ன கேட்டா ஞானம் இல்லாதவன் தான் குருடன், பார்க்க முடியாதவன். அவன் போறானா இல்லையா, இன்னொருத்தன் கூட்டி கொடுத்தா இன்னொருத்தன் அழிச்சின்னு போனா அவன் போறானா இல்லையா. இல்ல சக்தி இல்லாதவன் தான் முடவன், கால் இல்லாதவன், அவன் நதியே கிடக்கிறானே ஓடக்காரனுடைய உதவினாலே. அந்த மாதிரி ஞான சக்தி இல்லாட்டா கூட ஆச்சாரியன் உதவினாலே இவனால சாதிக்க முடியும் அப்படிங்கறத காமிக்கிற ஸ்லோகம் இது. புங்கே போகா நவிதி தன்றுப்பகா சேவக சார்பகா அதிகி. அசுரன் இன்னொரு விஷயம் என்ன கேட்டான்னா, ஒரு ராஜா அவனுடைய அரண்மனையில வேலை இருக்கான் ஒருத்தான், அவனுடைய குழந்தை ஒண்ணு, அதுக்கு ராஜா அவனுடைய அரண்மனையிலேருந்து அழகான விதவிதமான பக்ஷணங்கள்லாம் கிடைக்கிறது, விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கிறது, தீபாவளிக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது, பொங்கலுக்கு ட்ரெஸ் கிடைக்கிறது, அதுக்கு பக்ஷணம் கிடைக்கிறது. அதுக்கு ராஜானா யாருன்னே தெரியாது, அரண்மனைனா என்னன்னே தெரியாது, அங்க இந்த மாதிரி வசதியான வஸ்துலாம் அங்கதான் கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியாது. எதுவும் தெரியாட்டா கூட அதுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. எப்படின்னு கேட்டானா, அது யாரோட பிள்ளை, அந்த ராஜா அவனுடைய வேலைக்காரனுடைய பிள்ளை. அந்த வேலைக்காரனுடைய பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியாட்டா கூட பரவாயில்ல, நம்ம ஆச்சாரியனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனால அவருடைய பிள்ளை மாதிரி நம்ம இருந்தா நமக்கும் பலன் கிடைச்சிடும் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி இந்த மூணு உதாரணம், குருடன் போற உதாரணத்தையும் நொண்டி நதியை கடந்த உதாரணத்தையும் அந்த ராஜா அவனுடைய வேலைக்காரனத்து குழந்தை அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கிறது அப்படிங்கிற உதாரணத்தையும் சுவாமி தேசியன் காட்டி பிரபவதி ததா தேசுகோமே தயாலுகு, அந்த மாதிரியாக எனக்கு ஆச்சாரியன் தயாளுவான ஆச்சாரியன் என மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவனுடைய திருவடியை அடையறதுக்கு ஆச்சாரியன் சகாயமாக ஆச்சாரியன் உபாயமாக இருக்கார் அப்படின்னு இந்த மூணு உதாரணத்தை கவனிச்சு சொன்னார். இந்த மூணு உதாரணத்துல முதல் உதாரணம் அப்படிங்கிறது குருடன் போறதுங்கிறது ஞானம் இல்லை, ஞானம் இல்லாட்டாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு சாதிக்க முடியுங்கிறது. ரெண்டாவது சக்தி இல்லை, நுண்டிக்கு சக்தி இல்லை, இந்த மாதிரி சக்தி இல்லாட்டாலும் ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலேயே அவன் சகாயத்தினாலேயே நம்ம சாதிக்க முடியும் பலனை அப்படிங்கிறது. மூணாவது அந்த குழந்தை இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தைக்கு ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஞானம் இருந்து சக்தி இல்லைனாலும் சரி, சக்தி இருந்து ஞானம் இல்லைனாலும் சரி, இல்லை ஞானமும் இல்லை சக்தி இல்லை ரெண்டுமே இல்லைனாலும் சரி, எல்லாரும் சரி ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே அவளுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மூணு உதாரணத்தை காமிச்சு இந்த ஸ்லோகத்துல ஆச்சார நிஷ்டையை பத்தி சுவாமி தேசியன் அருளி செய்யற. அந்த ஸ்லோகத்துல அழகான விஷயம் கேட்டா கடைசியில தேசிகோமே தயாளுகு அப்படின்னு முடியும். இங்க தேசிகன்னா ஆச்சாரியன் அர்த்தம், தயாளுவான ஆச்சாரியன் இருக்கார் அவர் எனக்கு பலனை கொடுக்கிறார் அப்படின்னு முடியும். இங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா அழகா தேசிகன்னா சுவாமி தேசிகனே தான், அதனால தேசியன் அனுகிரகத்தினாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் போல இருக்கு இங்க. அப்போ மறவேன் இனி நின்பதமே அப்படின்னு இந்த திருவடியே எனக்கு உபாயம் வேறு இல்லை என்று அருளி செய்தார். நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய்
நின் பதமுன்றிய அன்பரிலும் நேசமில்லை. அந்தோ என்படி கண்டினி என் பயன் ஏதமில் தூப்புலெந்தாய் உன்படியே அருளாய் உதவாய் எனக்கு உன் அருளே. உன்னுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனுடைய திருவடி. தவிர வேற உபாயம் கிடையாது அப்படின்னா போன பாசுரத்துல சொன்னார். அப்ப தேசிகனுடைய அனுகிரகம் உமக்கு இருந்துச்சுன்னா அப்ப வேற ஒன்றும் கவலை இல்லையே. தேசிகனுடைய அனுகிரகம் உமக்கு இருக்கே அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு குறை நமக்கு இருக்கு. தேசியனுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கான யோகியதை நமக்கு இருக்காருன்னா அதுவும் கிடையாது. ஒரு பெரிய மகான் இருக்காருன்னா மகானுடைய அனுகிரகத்தை வாங்கறதுக்கும் ஒரு யோகியதை வேணும் இல்லையோ. அவர் கிட்ட போகிறதுக்கும் ஒரு யோகியதை வேணும். அவருடைய அனுகிரக பாத்திரமாகறதுக்கும் ஒரு யோகியதை வேணும். என்ன கேட்டா அத்தியந்த துஷ்டனாகவோ அத்தியந்த நீச்சனாகவோ இருந்தார்னா எப்படி அனுகிரகம் கிடைக்கும்? எனக்கு அவருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா அவர் போகும்போது எழுந்து நிந்தியா இல்லை அவரை பார்த்து சேவிச்சு கை கூப்பி ஏதாவது பண்ணிட்டு இருந்தோமா? என்னன்னா ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது அவருடைய அனுகிரகம் மாத்திரம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்க முடியும்? அதுவும் சுவாமி தேசிகன் மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் அவளுடைய அனுகிரகம் அத்தனை சுலபமா கிடைச்சிடாது. அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கணும். இருந்தாதான் அது கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. அப்போ சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் அவருடைய கருணை அப்படின்னா அப்போ சுவாமி தேசிகனுடைய கருணை விழும்படி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா இந்த பாசுரத்துல சொல்ற நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கொண்டாய். தேசியன் கிட்ட சொல்றார் சுவாமின் உம்முடைய திருவடியிலே எனக்கு அன்பு இல்லையே, ஸ்நேகம் இல்லையே. ஸ்நேகம் இருந்தாதானே உம்முடைய அனுகிரகம் எனக்கு வர முடியும். தேசிக பக்தி அப்படின்னா தேசிய சம்பிரதாயத்தில் இருக்கா எல்லாரும் தேசிக பக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் மற்ற சம்பிரதாயத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா தேசியன்கிட்ட எந்த அளவு பக்தி இருக்குன்னா குமார வரதாச்சாரியார் சொல்ற நேரே எனக்கு இல்லை அன்பு கண்டாய் அப்படின்னு. எனக்கு தேசியன்கிட்ட நேர் பக்தி இல்லைங்கிறார் அவரே சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ நமக்கு எல்லாம் எந்த அளவு பக்தி இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். என் பதம் தன்னிலும் நேரே எனக்கு இல்லை அன்பு கண்டா. ஏன்னு கேட்டானா ஒரு உதாரணம் பார்த்தானா சுவாமி தேசிகனுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் ஒரு சீ வைஷ்ணவனோட சண்டைக்கு போக மாட்டான். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த சீ வைஷ்ணவனா இருந்தாலும் சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா சீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் பரம பிராப்தியர்கள் அப்படின்னா வச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அப்போ யாரோடுமே சண்டைங்கிறது பிரசக்தியே வரவே வராது. அப்படி இருக்கும்போது தேசிக பக்தர்கள் சொல்லிக்க முடியுமே தவிர நம்ம வந்து நேர்மையா அதை கடைபிடிக்க முடியுமாங்கிறது இல்லை. அப்போ ஒரு சீ வைஷ்ணவனோட கூட சண்டை போட்டோம் அப்படின்னா அப்ப தேசிய பக்தி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது இருந்தா அது வராதே. தேசிய பக்தி பூர்த்தியா இருந்தா அப்ப அந்த பேச்சே வராதே. தேசியம் சொன்ன நிஷ்டையெல்லாம் வரணுமே. இந்த நிஷ்டையெல்லாம் வந்ததுன்னா பாகவத நிஷ்டை அப்படிங்கறத ரொம்ப வசதியா சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகனுடைய திருமாளிகையில வாசல்ல சீ வைஷ்ணவர்களுடைய பாதுகையினாலே செருப்புனாலே தோரணம் கட்டினா அதை பரம போக்கியமா நினைச்சவர் சுவாமி தேசிகன். நம்ம நினைப்போமா அப்படின்னா சுவாமி தேசிகன் நமக்கு பாடம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் தான் நடத்தி வேற காமிச்சிருக்கார் அத. அப்போ சுவாமி தேசிகன் கிரந்தங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு சீ வைஷ்ணவர்கள்ட்ட அபச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. இத்தனைக்கும் எத்தனையோ சம்பிரதாய பேதங்கள்லாம் இருந்திருக்கு. அவா சொல்றதுக்கும் இவா சொல்றதுக்கும் வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா கூட துளி கூட ஒரு அபச்சாரமான வார்த்தையோ எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் தாத்பரியம் தான் அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். இப்ப இது உதாரணத்துக்கா அப்படின்னு சொன்னேன். நித்தகர்மா அனுஷ்டானங்கள்லாம் விடக்கூடாது அப்படின்னு அதை பத்தி விஸ்தாரமா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அப்ப தேசிய பக்தி இருக்கிறவன் நித்தகர்மா அனுஷ்டானங்கள் விடாது பண்ணிட்டு இருக்கணும். ஒரு கர்மானுஷ்டானம் கூட விடக்கூடாது. சுவாமி தேசிகனுக்கு துளியும் இஷ்டம் கிடையாது கர்மானுஷ்டானத்தை விடுறதில்ல. ஓ எதுவுமே விடாம பண்ணணும் அப்படிங்கறத பலகாலம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. பல கிரந்தங்கள்ல 1008 சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அப்ப நித்தகர்ம அனுஷ்டானங்கள் விடாத பண்ணணும், இதுதானே தேசியின் திருவுள்ளம். அப்ப தேசிய பக்தி இருக்குன்னா இதெல்லாம் காமிக்க முடியுமா நம்மளால? நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கு இல்லை அன்பு கண்டாயே. உம்முடைய அனுகிரகத்தை வாங்கணும் அப்படின்னா உம்முடைய திருவடியில ஒரு பக்தி வேணுமோ இல்லையோ. அந்த பக்தி எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா இப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. நின்பதம் ஒன்றிய அன்பரிலும் நேசமில்லை. சரி வேண்டாம், தேசிகனுடைய பக்தர்கள் இருக்கா இல்லையோ, தேசிகன் அடியார்கள் அவர்கள்கிட்ட பக்தி இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அதுவும் ஒரு ஏமாத்தல் தான். நின்பதமுன்றிய அன்பரிலும் நேசமில்லை. அவர்களோடு கூட அவர்களே சகலவித பந்துவாக்கி அவர்களே பிராபிய பிராபக பூத்தர் அப்படிங்கிற மாதிரி அவளை பாவிச்சு அவளோட கூட இருந்து நெருங்கி பழகி இருக்க முடியறதானா? அதுவும் முடியல. உமோடையும் பழக முடியல, உம்முடைய பக்தர்களோடையும் பழக முடியல, உமகிட்டையும் பக்தி இல்லைன்னு இருக்கு.
நின்பதமொன்றிய அன்பரிலும் நேசமில்லை அந்தோ. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவன் என்ன பண்ண முடியும், என்படி கண்டு இனி என் பயன். ஜெய்சீன பார்த்து சொல்றார், என்னுடைய படியை பார்த்தால், நான் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உன்னுடைய அனுகிரகம் எங்கிட்ட வராது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, உன்படியே அருளாய். நான் எப்படிங்கறத பார்க்க வேண்டாம், நீர் அப்படிங்கறத பாரும். உன்படி என்ன கேட்டானா, சேத்தனைகளுக்கு அனுகிரகம் பண்றதுதானே உன்முடைய பிரகாரம், அந்தபடி நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற. உதவாய் எனக்குன் அருளே, உன்னுடைய அருளை எனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு. எப்படியானா பெருமாள் கிட்ட, சரணாகதி கூட இதே மாதிரிதான். சரணாகதி கூட பெருமாள் கிட்ட என்ன கேட்டான்னா, என்னுடையது என்னன்னு பார்க்காத, எனக்கு ஒன்றும் கிடையாது, ஆனா உன்படி நீ அருளாய், உன்னுடைய உன்னுடைய அனுகிரகம் என்ன, உன்னுடைய சுவாவம் என்ன கேட்டா, தயாங்கிறது உமக்கு சுவாவம், தயாசகத்திர சுவாமி தேசியம் சொல்ற உமக்கு சுபாவம் தயங்கிறது, அந்த சுபாவத்தை நீர் காட்டும் அவ்வளவுதான். எனக்கு சுபாவம் என்ன அப்படிங்கிறத, நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேங்கிறது எனக்கு சுபாவம், ஆனா என் சுபாவத்தை பார்த்தானா ஒன்றும் கிடையாது, உன் சுபாவத்தை பார்த்து நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். அதே மாதிரியாக இங்க சுவாமி தேசியன் கிட்ட, நான் வந்து தேசியனுடைய அனுகிரகம் வேணும்னு ஆசைப்படுறேன், பெருமாள் அனுகிரகத்தை விட்டுட்டேன், மந்திரிகை ஆழ்வார் எப்படி சொன்னாரோ தேவமத்தரியன் அப்படின்னு சொன்ன மாதிரி, பெருமாள் அனுகிரகத்துக்கு நான் வந்து அருகன் இல்லை, அதுக்கு தகுந்த பாத்திரம் இல்லை, விட்டுட்டேன், தேசிய அனுகிரகம் தான் ஒரே வழியும் தெரிஞ்சு போச்சு, தேசிய அனுகிரகத்துக்கு மாத்திரம் நீ அருகனானா அப்படின்னு கேட்டான். தேசியன் கிட்ட போறதுக்கு கூட, தேசியன் திருநாமத்தை சொல்றதுக்கு கூட ஒரு அருகதை இல்லை, அப்ப ஏன் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, அதுதான் தேசியனுடைய கருணை. அவர் வந்து பின்னாடி வரக்கூடிய சேத்தனர்களுக்கும் உபயோகப்படும்படியாக அன்னிக்கை செய்து வச்ச காரியங்கள்லாம் வச்சு, ஓ நமக்காக இவர் ஏழி இருக்கார் அப்படின்னு அந்த கருணையை நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒன்னும் யோகியதை இல்லாட்டா கூட, தேசியனுடைய பிரகாரம் என்ன கேட்டா, அவர் அனுகிரகம் பண்றது அவருடைய சுபாவமானபடினால, ஐயோ இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ற சுபாவமானபடினால அதை நம்பி இருக்கேன் அப்படிங்கிறார். நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய், நின்பதம் ஒன்றிய அன்பரிலும் நேசமில்லை அந்தோ, என் படி கண்டு இனி என் பயன், ஏதமில் தூப்புலெந்தாய், தூப்புலெந்தாய், தூப்புல் எங்கள் சுவாமியே, ஏதமில் தோஷம் எதுவுமே இல்லாமல், குறை எதுவுமே இல்லாத எங்கள் தூப்புல் சுவாமியே, ஏன்னா உமக்கு ஏதாவது குறை உண்டா, கட்டாயம் இன்னும் பின்னாடி வரக்கூறுவர்கள் எல்லாருக்கும் மோட்சம் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தினால உம்முடைய அவதாரம், அதனால அந்த அவதார பலன் நடக்க போறது, வேற ஒன்றும் கிடையாது. ஏதமில் தூப்புலந்தாய், உன்படியே அருளாய், உதவாய் எனக்குன் அருளே, உன்படியே அருளாய், உம்முடைய பிரகாரப்படி நீர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். இல்லாட்டா நம்முடைய பார்த்தான்னா, வெள்ளை சுடர் விடும் உன் பெருமையன்மைக்கு இது இழுக்கு என்று தள்ளுற்று இறங்கும் ராமானுசா என் தனி நஞ்சமே அப்படிங்கிறார் திருவரங்கத்தமுதனார். கொள்ள குறைவற்றிளங்கி குழுந்து விட்டோடிய உன் வள்ளல் தனத்தினால் வன்மையினேன் மன் நீ புகுந்தாய். அவர் திருவரங்கத்தமுதனார் சொல்றார், பகவத் ராமானுதரை பார்த்து, என்னுடைய மனசுல நீர் வந்திருக்கிறே, இதுவே ரொம்ப ஆச்சரியமானது, ஏன்னு கேட்டா என் மனசு ரொம்ப மோசமானது, இதுல போய் நீர் வந்து இருக்கீரே, கொழுந்து விட்டோடிய உன் வள்ளல் தனத்தினால், உமக்கு அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் தனம் இருக்கிறபடினால்தான் நான் ராமானுஜருடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் நடக்க முடியுதுன்னா, காரணம் என்ன கேட்டா, அவர் ராமானுஜர் ஓகே நம்மளையும் தாசனா ஏத்துக்க கூடிய அளவு அவருக்கு இருக்கக்கூடிய வள்ளல் தனம், இல்லாட்டா ராமானுஜருடைய தாசன் சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு, ஒரு யோகியதை இல்லை. அப்ப கொழுந்து விட்டோடைய உன் வள்ளல் தரத்தினால் வன்மையினேன் மனம் நீ புகுந்தாய், அதுன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா, வெள்ளை சுடர் விட்டுலங்கும் உன் பெருமேன்மைக்கு இது இழுக்குங்கிறார். இன்னும் ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய எத்தனை பெருமைகள் இருக்கு, அதுல என் மனசு அவர் வந்து இருக்கார் அப்படிங்கிறது அது அவருக்கு ஒரு தோஷமா இருக்கு அப்படின்னு தள்ளுற்று இறங்கும். இப்போ என் மனசுல நீ இருக்குங்கிறதே உனக்கு தோஷமா இருக்கேன்னு அதே நினைச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில நமக்கு வந்து சுவாமி தேசிக தாசன் அப்படின்னு சொல்லும்படியான யோகியதை நமக்கு ஒண்ணுமே கிடையாது, சொல்லும்படியா இங்கே எதுவுமே இல்லை, ஆனால் சுவாமி தேசிகன் நம்மளையும் அனுகிரகம் பண்ணியிருக்கேன், அனுகிரகம் பண்ணவே தானே தேசிக தாசன் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், நம்ம ஒரு யோகியதையும் இல்லாட்டா கூட நம்ம தேசிகதாசன் தேசிகதாசன் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது அவர் பண்ணியிருக்க, நமக்கு பண்ணியிருக்க ஒரு அனுகிரகம், அந்த ஒரு ஞானத்தையான கொடுத்துருக்காரோ இல்லையோ அந்த அனுகிரகம் தான் அவர் நமக்கு பண்ணியிருக்கார். அதனால இதை வச்சு பார்த்தோம்னா நம்மளாலே தேசியனுக்கு ஏதாவது அவத்தியம் வந்துருமோ, ஒரு தோஷம் வந்துருமோன்னு பயமா இருக்கு, நான் தேசிய பக்தனா இருந்து இப்படி பண்றானே இன்னும் யாராவது சொல்லும்படி ஆயிடுவோன்னு பயமா இருக்கு, அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கணும் அப்படிங்கறதும் இதுல இருந்து தெரியுது. திருவங்கத்தமிழ் அருளி செய்த ஆச்சரியமான பாசுரத்தினுடைய ஒரு நிழல்
இந்த பாசுரத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்தோ என்படி அதான் அந்தோங்கிற, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இதை பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அந்தோ என்படி கண்டினி என் பையன் ஏதமில் தூப்புலந்தாய், உன்படியே அருளாய் உதவாய் எனக்குன் அருளே, உன்னருளன்றி எனக்கொரு நட்டுணையின்மையினால் என் இருவல்வினை நீயே விளக்கி தங்கருதி, மன்னியனத்திரு மந்திரமோதும் பொருள் நிலையே பொன்னருளாளருளாய் புகழ் தூ பொருக்குல விளக்கே, உன்னருளன்று எனக்கொரு நட்டுணை இன்மையினால், உன்னுடைய அனுகிரகம் தவிர உன்னுடைய கருணை தவிர எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, வேற சகாயம் எதுவும் கிடையாது. அப்ப நீரே தான் அனுகிரகம் பண்ணணும். என் இருவல்வினை நீயே மாற்றி, என்னுடைய இருவல்வினை, இரண்டு பாப்பங்கள் இருக்கு, புண்ணிய பாப்பம்னு ரெண்டு இருக்கோ இல்லையோ, இந்த ரெண்டையும் நீ தான் மாற்றணும். புண்ணியம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும், பாபம் பண்ணால் நரகம் கிடைக்கும். எனக்கு ரெண்டுமே வேண்டாம், சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம் பாபமும் வேண்டாம். உம்ம திருவடினாலே பகவானுடைய ஒரு அனுகிரகம் தான் எனக்கு வேணும், சீவைகுண்டம் போகணும் மோட்சம் போகணும் அப்படிங்கறதா எனக்கு வேணும். அப்ப என் இருவல்வினை நீயே மாற்றி தங்கருதே, இந்த புண்ணியம் பாபம் இது ரெண்டையுமே சேர்த்து பாபம் தான் சொல்ற வழக்கம் உபநிஷத்துல. உபநிஷத்துல புண்ணியத்தை கூட பாபம் தான் சொல்லுவா அவ. என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை அடையறதுக்கு தடையா எது இருக்கோ அது பாபம், எம்பெருமானை அடையறதுக்கு புண்ணியம் தடையா இருந்தா அப்ப அதுவும் பாபம் தாங்கிறவ. புண்ணியம் பண்ணா சொர்க்கம் தானே கிடைக்கும், அது எம்பெருமானை அடையறதுக்கு தடையா தானே இருக்கு. ஆனா எம்பெருமானை அடையறதுக்கு தடையா இருந்தா ஐயோ இது என்ன பாபம் அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ அதையும் பாப்ப கணக்கில் தான் வாசித்திருக்கான் அப்படின்னு. அதனால என் இருவல்வினை திருடமா இருக்கக்கூடிய ரெண்டு பாபங்கள் இருக்கு, இல்ல புண்ணிய பாபங்கள், இதை போக்கணும். நீயே விளக்கி, இதுக்கு உபாயம் எதுவும் தெரியாது, நீயே விளக்கி தங்கு எனக்கு ஹிதத்தை சொல்லி, மன்னியன திருமந்திர மோதம் பொருள் நிலையே. இப்போ சரணாகதி பண்ணவும் சுவாமி தேசிகன் வந்து சரணாகதி பண்ண வச்சிருக்க பெருமாள் கிட்ட வைப்போம், ஆனா அதுக்கப்புறம் திருமந்திரமோதும் பொருள் நிலையே பொன்னருளால் அருளால் உன்னுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நெறி அமைச்சு கொடுக்கணும். அதாவது திருமந்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு நிஷ்டை, திருமந்திரமோதும் பொருள் நிலை எனக்கு வேணும். நிலை அப்படின்னா நிஷ்ட அப்படின்னு அர்த்தம், சுனிஷ்டா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். சுனிஷ்டா பிஜானம் சுபகம் அப்பவர்காது உபனத்தாது அப்படிங்கிறார். அதாவது சுனிஷ்டானா தன்னிலைமை, தன்னிலைமை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா, தன் நிலைமையை தெரிஞ்சுன்னு ஒருத்தன் வாழணும் இந்த லோகத்துல. தன் நிலைமையை தெரிஞ்சுன்னு ஒருத்தன் இந்த லோகத்துல வாழ்ந்தான்னா அது மோட்சத்தை காட்டிலும் ரசங்கிறார். சுபகம் அப்பவர்காது உபனத்தாது, இன்னும் என்னைக்கோ வரக்கூடிய மோட்சத்தை காட்டிலும் இன்னைக்கு தன் நிலைமையை புரிஞ்சுன்னு ஒருத்தன் வாழ்ந்தான்னா அது ரொம்ப ரொம்ப ரசமா இருக்கும். தன் நிலைமை என்ன கேட்டா எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கறதான் தன் நிலைமை. இதுதான் திருவந்தரம் காட்டுறது, திருவந்தரம் நம் நிலைமையை நமக்கு காட்டுறதான், நீ யார் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறது. நீ யார், நான் பகவானுடைய தேசன், உனக்கு என்னன்னா பகவத் கைங்கரியம் தான் எனக்கு பிராப்தம், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கறது இந்த திருமந்திரம் காட்டுறது. இதை ஒருத்தன் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற வாழ்க்கை நெறி அமைச்சுட்டான்னா அதுக்கப்புறம் மோட்சம் எதுக்கு, மோட்சம் ஒன்றும் கிடையாது, அதை காட்டுல இதுதான் சிரேஷ்டம் அப்படின்னு வேசத்திரி சாஸ்திரம் சாதிக்கிற. அப்படி மன்னியன திருமந்திரமோதும் பொருள் நிலையே, திருமந்திரத்திலே காட்டக்கூடிய இந்த பொருள் நிலை இருக்கோ இல்லையோ அதை நீர் எனக்கு அனுகிரகம் வேணும். பொன்னருளால் அருளாய் புகழ் தூப்பொருக்குல விளக்கே, புகழ் தூப்பூர் குல விளக்கே, தூப்பூர் குலத்துக்கே விளக்காக வந்து அவதாரம் பண்ணவர், ஆயிரம் குலத்தில் தோன்றும் அணி விளக்குன்னு சொல்ற மாதிரி தூப்பூர் குலத்திலே விளக்காக அவதாரம் பண்ண சுவாமி தேசிகனே, நீர் திருமந்திரத்தை பற்றி சொல்லும் போது நயசத்திரை சாரத்திலே சுனிஷ்டா பிஜானம் என்ன எதை சொன்னீரோ அந்த சுனிஷ்டா எனக்கு வரணும், அந்த பொருள் நிலை எனக்கு வரணும், மந்திர நிஷ்டா எனக்கு வரணும், உபாய நிஷ்டா எனக்கு வரணும், பல நிஷ்டா எனக்கு வரணும், அதுல என்னென்ன நிலை சொல்றீங்கிறோ அதெல்லாம் எனக்கு வரணும். திருமந்திரமோதும் பொருள் நிலை, திருமந்திரத்துல சொல்லக்கூடமோ அழகான ஒரு வார்த்தை இது. ஏன்னா ஒரு ஆத்மா தன்னை பத்தி புரிஞ்சுக்கிறது திருமந்திரத்தின் மூலம்தான், திருமந்திரங்கிறது ஒரு கண்ணாடினர் சுவாமி தேசிகன். அதனால நம்ம முகம் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம முகத்தை பார்க்கணும்னா கண்ணாடியில் தானே பார்க்கணும், முகம் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை பத்தி நமக்கு தெரியாது, ஆத்மாங்கிறது நான் தான். நம்ம முகம் தெரியாட்டா கண்ணாடியில பாக்குற மாதிரி நம்ம ஆத்மா நான் அப்படிங்கிற ஆத்மா தெரியாது, தெரியாட்டா திருமந்திரம் காமிச்சு கொடுக்குறா. அப்ப திருமந்திரம் தான் கண்ணாடி, அந்த கண்ணாடியில பார்த்தோன்னா நான்ங்கிறது புரியுது. நான்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா எம்பெருமானுக்கு தாசன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது திருமந்திரம். நாராயணாய அப்படின்னா அவனுக்காகவே ஆனவன் அப்படிங்கிறது, பிரணவத்தினாலே எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறது, நமகா அப்படிங்கிற அப்படின்னாலே நான் என்னை சேர்ந்தவன் இல்லை
அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது. அப்ப நான் எம்பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிறதும் எம்பெருமானுக்கே உரியவன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறபடினால சுவனிஷ்டா அப்படிங்கிறது இந்த இது மூலமா தான் தெரியுது, திருவந்தம் மூலமா தான் தெரியுது. அது தெரிஞ்சா என்னன்னு கேட்டா வாழ்க்கை மொத்தம் எம்பெருமானுக்காக ஆனும். நான் யாருன்னா எம்பெருமானுக்கு தாசன், நான் எதுக்காக இருக்கேன்னா எம்பெருமானுக்காக இருக்கேன் அப்படின்னு ரெண்டா சொல்லியோ. ரெண்டு ஆனப்புறம் எம்பெருமானோட கூடவே இருந்துட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவனுக்கு அவனுக்கு நித்திய கர்ம அனுஷ்டானங்களும் திருவாராதனங்களும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது முதலானதும் எல்லாம் அவனோடவே கூட இருந்துட்டு பாராயணாதிகள் முதலெல்லாம் எம்பெருமானுக்காகவே எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை கைச்சுண்டு இப்படியே இருந்துட்டான்னா அப்புறம் மோட்சங்கிறது ஒன்னு வேண்டாம், இது மோட்சத்தை காட்டிலும் உசத்தியா இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்படி நம்ம நிலவே நாம புரிஞ்சுக்கணும் முதல்ல, அதுக்கு திருமந்திரம் தான் நமக்கு கை கொடுக்கறது அப்படிங்கிறது சுவாமி தேசியன் ரகசியத்தில் காட்டின ஒரு நிஷ்டா, ஒரு அழகான ஒரு வழி. இதை பத்தி விஸ்தாரமா சொல்லணும், இந்த வழியை விஸ்தாரமா சொல்லணும், விஸ்தாரமா செய்யணும். இது அதுக்கு விஸ்தாரமா சொல்லி விஸ்தாரமா செஞ்சு அந்த நிலைமை நமக்கு புரியணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் சுவாமி தேசிகன் தான் வரணும். அதனால இந்த பாட்டு மூலம் தேசியன் கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும், நீர் வந்து எனக்கு அந்த நிஷ்டா கிடைக்கும்படி, அந்த நிலைமை எனக்கு புரியும்படி, அதை நான் உணரும்படி, அதை நான் நடந்து கொள்ளும்படி, அந்த ரீதியிலே நடந்து கொள்ளும்படி நீர் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்லணும் நம்ம. அப்போ பொன்னருள் மன்னிய நற் திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையே, மன்னிய திருடமான நல் திருமந்திரம் ஓதும் பொருள் நிலையே, திருமந்திரத்திலே சொல்லக்கூடிய ஒரு பொருள் நிலை ஒரு அர்த்த நிஷ்டா என்ன இருக்கோ அதை பொன்னருளால் அருளால் அதை உம்முடைய அனுகிரகத்தினாலே எனக்கு போடணும். உம்முடைய அனுகிரகங்கிறது பொன்னருள் அப்படின்னு ஆச்சரியமான அனுகிரகம் அப்படிங்கிற புகழ்தும் பொறுக்கணும் விளக்கே அப்படின்னு தேசியன் கிட்ட, அதாவது சரணாகதி வேணும் அப்படிங்கிற, முதல்ல மோட்சம் வேணும் பிரார்த்திக்கிறது மாத்திரம் இல்ல, சரணாகதிங்கிறதே எனக்கு புரிய வேணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சவ, சரணாகதி பண்ணவனுக்கு தேவையா இருக்கக்கூடிய சுனிஷ்டா அப்படிங்கறதும் அதுவும் உடைய அனுகிரகத்தினாலே எனக்கு வரணும் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறார். தொடர்ந்து பாசுரங்களே நம்ம அடுத்தடுத்த காலக்ஷேபங்கள்ல பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.